சிவாயே நம நாங்கள் சித்தத்தாயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு பிறந்த கிழமை அரச இலை தீபம். இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதிருஷ்டம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தோஷங்கள் அண்டும். சில பேருக்கு வந்து ராகு கேது சனி இந்த மாதிரி கிரக பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். நல்லா இருப்பாங்க, நல்ல நேரம் இருக்கும், ஆனால் அவங்களால எது ஒன்றும் சாதனை செய்ய முடியாது. இதற்கு ஏற்கனவே எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து பிறந்த கிழமை அரச இல தீபம் பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம வீடியோவில் வந்து இதை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க நேரம் நல்லாயிருக்கும், ராசி நல்லாயிருக்கும், நட்சத்திரம் நல்லாயிருக்கும், லக்னம் நல்லாயிருக்கும், தசபுத்தி அமோகமாக இருக்கும். எங்கே போய் கேட்டாலும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அந்த கஷ்டங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துடைய தொடர்வான கர்மம். நான் கர்மத்துக்கு பொதுவான பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன், சனிக்கிழமை 9 அரச இல தீபம் ஏற்றுங்க. பாவம், பூர்வ ஜென்மத்துடைய பாவம் இருந்தால் அரச இல தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு பிறந்த கிரக தோஷம் வந்துச்சுன்னா அரச இல தீபம் ஏற்றுங்க. இப்போ பிறந்த கிழமை நிறைய பேர் வந்து நான் ரொம்ப சாதனை செய்யணும்னு நினைக்கிற முடியல, நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பிறந்த கிழமையில் நீங்கள் செய்கிற பூஜையால் கண்டிப்பாக நன்மை நடக்கும். அது வந்து தனிப்பட்டவர் ஒருவருக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அவங்க எந்த கிழமையில் பிறந்தாங்கோ அந்த கிழமையில் அரச இல தீபம் ஏற்றினாலே போதும். அரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அரச மரத்துக்கு வந்து அவ்வளோ மகத்துவம், அவ்வளோ ஒரு மகாசக்தி, ஒரு மூலிகை மரமாக மாறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதர் காலத்தில் வந்து புவலோகத்தில் மன்னர்கள் வாழ்ந்த நேர யோகம், அரசன் வந்து நிறைய தொந்தர்கள் கொடுத்திருந்தார். பெண்ணால் ஒரு சாபம், இது எல்லாமே அரசனுக்கு சேர்ந்தப்பட்டது. அவர் எங்கே போனாலும் பெண்களை விடமாட்டார், அவ்வளோ தொந்தர்கள் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அந்த மன்னர் வந்து என்ன செய்தார், இப்படியே வந்து அவர் வாழ்க்கையை வந்து கடந்து போயிட்டே இருந்தது. அவருக்கு வந்து ஒரு பெரிய நோய் ஆண்டது, குஷ்டரோகம். அந்த நோய் வந்து அவரால் வந்து தாங்க முடியல. அந்த குஷ்டரோகம் வந்து அவருக்கு அந்த நோய் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பெரிய மருத்துவ சித்த மருத்துவரிடம் போயிட்டு அவர் கேட்குறார், எங்கேயும் சரி பண்ண முடியல. ஒரு சித்தர் தவம் இருக்காரு, அந்த இடத்துல போய் கேட்குறாரு, என்னுடைய இந்த நோய் குணமாகணும். அப்போ அவர் ஞானத்தில் பார்த்து சொல்கிறாரு, நீ செய்த கர்ம, நீ செய்த பாவம், நீ உனக்கு அண்டின இந்த தோஷம், இதை நீ தான் சரி பண்ணணும் தவிர யாராலையும் சரி பண்ண முடியாதுன்னு சித்தர் அழகாக அவருக்கு எடுத்து சொல்கிறார். அப்போ அவர் நினைக்கிறார், நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம நிறைய துரோகம் செஞ்சோம், பெண்களை நம்ம இது பாதிப்பாக ரொம்ப கொடுமைப்படுத்தணும். அதே போல் அவர் கொடுமை பண்ண அத்தனை விஷயம் அவர் சிந்திச்சு, இவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கேன்னு சொல்லி, நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது சிவபெருமானை நினைத்து நீ தவம் இருன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த மன்னர் என்ன செய்தார், ஒரு மரத்தடியில் போய் தவம் இருந்தார், சிவன் பெயரை சொல்லி. அவர் எவ்வளோ நாட்கள் இருந்தார் அந்த தவத்திலேயே வாழ்ந்து, சிவாயே நம சிவாயே நம சிவாயே நமன்னு சொல்லிட்டு தவமாக இருந்தபோது சிவன் வந்து தோற்றமிட்டார். அப்போ அவரை சரி பண்ணார் சிவபெருமான், வந்து அந்த ரோகத்தை ஆசீர்வாதத்தால் குணமடைந்து அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அவர் சொன்னார், என்னை மன்னிச்சிடுங்க, இனி இந்த தவறை நான் செய்யக்கூடாது, இந்த மனித பிறவியே நான் எடுக்கக்கூடாது, நான் வந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாகவும் என்னால் ஒரு தோஷம் கழிக்கக்கூடிய அந்த சக்தியாகவும் நான் எல்லாருக்கும் பயன்படுத்த ஒரு மூலிகை மரமாகவும் நான் மாறணும், எனக்கு இதுவிட வேற இந்த மனித பிறவியே வேண்டான்னு சொல்லி சிவனிடம் வரத்தை பெற்றுக்கொள்கிறார்.
அதற்கு நீ அரசனாக இருந்த ஒரு மன்னர் செய்யக்கூடிய தர்மம் நீ செய்யலை. ஆனால் அதர்மம் செய்து அதை உணர்ந்து இனி நீ தர்மம் செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே நீ ஒரு அரச மரம் ஆக மாறி நிழலாக குறு, உன் மரத்தடியில் வந்து கணபதி அமரக்கூடிய மங்கள வரத்தை நான் கொடுக்குறேன், தோஷம் நீங்கப்படுவதற்கு நாகத்தை வைத்து யார் வழிபாடு செய்கிறாங்களோ அந்த தோஷம் நீங்கும். அரச மரத்து கீழே 5 நிமிடம் அமர்ந்து தியானம் இருந்தாலே அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல வரத்தை கொடுத்து தத்தஸ்து என்ற வரத்தை பெற்றவர் தான் அனுகிரகமாக அரச மரமாக அரச மரம் அப்படின்னு வாக்கியம் வந்தது. அதனால் நம்ம பாவம் செய்துட்டோம், அறியாத பாவம், பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவம் செய்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த பிறவியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, அந்த பாவம் போகட்டும், கர்மம் போகட்டும், இந்த மாதிரி வசியமான இலை தீபம் ஏற்றலாம். ஆத்மஜோதி சித்தர் அழகாக ஓலைச்சுடியில் எழுதி வச்சிருக்கார், உறுதியாக இதை யார் மன ஆத்மார்த்தமாக இந்த பூஜை செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகும், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு. அதனால் பிறந்த கிழமை தீபம், அரச இலை தீபம். இப்போ நீங்கள் திங்கக்கிழமை பிறக்கிறீங்க, பிறந்திருக்கீங்க, திங்கக்கிழமை 3 விளக்கு ஏற்றணும், அரச இலை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அகில் விளக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. ரொம்ப நல்லது, உங்கள் கிட்ட ஸ்வஸ்திக் தீபம் இருந்தால் தோஷ நிறுவத்தி மூலிகை எண்ணெய் ஏற்றுங்க. இங்கே வந்து நேரடியாக வரவங்களுக்கு நான் வந்து மூலிகை எண்ணெய் இருக்குது அதை நான் கொடுப்பேன். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பத்துகேவ் அருகே பாட்டி வைத்தியம் குணாயா அவர் வந்து ஒரு ஆத்மஜோதி சித்த சென்டர் இருக்குது நம்மளது, அங்கே வந்து இந்த எண்ணெய் வந்து விற்பனை செய்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். திங்கக்கிழமை பிறந்தவங்க 3 தீபம் ஏற்றணும், செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க 2 தீபம் ஏற்றுங்க, புதன்கிழமை பிறந்தவங்க 3 தீபம் ஏற்றுங்க, வேளக்கிழமை பிறந்தவங்க 5 தீபம் ஏற்றுங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க 6 தீபம் ஏற்றுங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க 9 தீபம் ஏற்றுங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க 12 தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு கடைசியில் மந்திரம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், கண்டிப்பாக அந்த மந்திரங்கள் சொல்லுங்கள். இறை அருளும் குரு அருளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிறந்த கிழமையில் அரச இலை தீபம் ஏற்றினாலே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சில பேருக்கு வந்து பிறந்த நேரம் தெரியலை, பிறந்த கிழமை தெரியல அப்படின்றவங்க சனிக்கிழமை 9 தீபம் ஏற்றுங்க. பொதுவானது வீட்டில் வந்து எல்லோரும் தனித்தனியாக ஏற்ற முடியாது, எங்களுக்கு பிறந்த கிழமை தெரியலன்னா நீங்கள் சனிக்கிழமை 9 அரச இலை தீபம், அரச இலை மந்திரங்கள் எல்லாமே தனியாக பொதுவாக ஏற்றக்கூடிய மந்திரங்கள் தனிப்பட்டதாக யூடியூப்பில் வீடியோ இருக்கு, பார்த்துக்கங்க. பிறந்த கிழமை தீபம் ஏற்றுறவங்க கண்டிப்பாக சிவனுடைய மந்திரங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். கிழமை தீபங்கள் அரச இலை தீபம் ஏற்றி நல்ல பாக்கியத்தை பெற்று நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றம் அடைந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இலையில் அவ்வளோ வசியம் இருக்குது, நீங்கள் ஏற்றுற தீபங்களில் அவ்வளோ வசியம் இருக்குது, அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களில் அவ்வளோ சக்திகள் இருக்குது. கண்டிப்பாக இதை செய்து நன்மை அடைய வேண்டும். எல்லாரும் நன்மையாக இருப்பதற்கு சித்தர்கள் அழகாக நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். இது வந்து எல்லோருக்கும் கிடைக்கிற ஒரு இலை தான். இதை நிறைய பேர் மலேசியாவில், சிங்கப்பூரில், பல நாடில் வந்து இந்த பரிகாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக செய்து நன்மை அடை. பிறந்த கிழமை அரச இலை மந்திரம் நமசிவாய மமனமசி சிம சிமவா
வனவா வாமா ய மா ய ய ய சிவ 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 நம ஓம் சிவாய சிவாய நம ஓம் நம ஓம் சிவாய நம சிவாய மசிவாய சிவாய வாய ய நம சிவாய. இந்த மந்திரங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை சொல்லிட்ட பிறகு பிரார்த்தனை இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாகும். சிவாய நம. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாய நம. குருவின் துணை.